என்னை மன்னிச்சிருங்க அங்கிள், என்னால் உங்களோட வர முடியாது. இப்போ நடந்த கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரெண்டாவது கொலை நடந்த பிறகு அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது டாடி, என்ன சுத்த என்ன நடக்குதுன்னே தெரியல. மிருகத்தனமா உங்களை கொன்ன உங்களை பழி வாங்க நினைச்சா அவங்க எல்லாரும் பாம்பு கடிச்சு செத்து போயிடுறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. அந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன். மனசா, பயப்படாத, என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஒரு நல்லது நடக்கிறதுக்காக நானும் என் கணவரும் பூலோகத்துக்கு வந்தோம். என்ன காரியம் செய்ய துணிஞ்ச? தீய சக்தியான காந்தாரியையும் அவ ஆட்களையும் அழிப்பேன். மானசா, உங்ககிட்ட இருந்து நாகமணி எடுத்துட்டு போறதுக்கு வந்த காந்தாரியோட ஆளுங்க தான் நாங்க. பேராசையோட சுயநலத்தோட அந்த நாகமணியை நாங்களே அபகரிக்க திட்டம் போட்டோம். உன்னுடைய தியாகம் எங்களை திருத்திருச்சு. ஆமாம்மா, நான் அந்த காந்தாரிய பார்க்கணும். லட்சுமி, உங்க அண்ணனுக்கு போனை போட்டு இவங்களை காந்தாரி இருக்கிற இடத்த கூட்டி போச்சுல்ல. ஏன்னா நாங்க கூட போனா காந்தாரிக்கு சந்தேகம் வரும். நான் உடனே எங்க அண்ணனை வர சொல்றேன். இந்த கோட்டை எப்படி நான் கட்டிருக்கேன்? சுண்ணாம்பு வச்சு கட்டிருப்பாங்க. போலாமா? நீ போமா. டேய் லோகேஷ், வாடா. டேய், நீ போயிட்டேறா, உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. கையெடுத்து கும்பிடுன்ற. நாங்க உங்க சக்தியை பத்தி கேள்விப்பட்டு உங்களை பாக்குறதுக்கு வந்தோம். தெரியும்டா. தெரியுமா? நம்பி வந்துட்டல்ல. இது கருட பக்ஷி கால் நகத்தால மந்திரிச்சு செஞ்ச தாயத்து, மகா சக்தி வாய்ந்தது. இது உன் உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த பாம்பு உன் நிழலை கூட தீண்டாது. உனக்குள்ள வரவும் முடியாது. எந்த மாதிரி சோதனை வந்தாலும் இந்த தாயத்தை உன் கையிலிருந்து கழட்டவே கூடாது. இந்த தாயத்து தொலைஞ்சதுன்னா எங்க உயிருக்கு தானே ஆபத்து. அவசரப்படாதடா. இந்த எல்லையை சுத்தி கருட ரேகை போட்டிருக்கேன்டா. அந்த எல்லையை தாண்டி நாகத்தால உள்ள வரவே முடியாதுடா. Come, catch me.
into my eyes and say, you're gonna go my way. Hey! 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 ஏன் இப்படி ஓடுற? ஐ வாண்ட் யூ. மந்திரம் மாயம் தந்திரம் எல்லாம் அந்த ஈசனோட நிழல்ல இருக்கிற என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தீய சக்தியான ஒன்னையும் சேர்த்து பழி வாங்காம நான் ஓய மாட்டேன். அது உன்னால முடியாது. அதுக்கு தேவையான விஷயம் உன்கிட்ட இல்ல. விஷமா? இப்போ அஞ்சனத்துல பாரு. உங்க விஷயத்தை எல்லாம் நீங்க எனக்கு தானமா கொடுக்கணும். என்ன செய்யறேன்? எந்த காரணத்துக்காகவும் நான் இது நடக்க சம்மதிக்க மாட்டேன்.